புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே பயணிகளை பிக்கப் செய்ய வந்த ஓலா கார் ஓட்டுநரை அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கற்கள் மற்றும் கைகளால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து ஓலா இந்த பக்கம் வரக்கூடாது என மிரட்டும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் ஓலா நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்தம் செய்து கார் ஓட்டி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை சுற்றுலா பயணி ஒருவரை ஆன்லைன் மூலமாக புக்கிங் செய்துள்ளார். இதனையடுத்து சரத்குமார் என்பவர் தனது காரை பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் பேலஸ் ஹோட்டல் அருகே வந்து நிறுத்தி பயணி வருவதற்காக காத்திருந்தார். ஓலா நிறுவன கார் நிற்பதைக் கண்ட அப்பகுதியிலிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் சரத்குமாரை கற்களாலும் கைகளாலும் தாக்கியது மட்டுமல்லாமல் ஓலா நிறுவனத்தை இங்கே எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் படுகாயமடைந்த சரத்குமார் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களான செந்தில் ஆனந்த் மற்றும் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஓலா நிறுவன கார் ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர்கள் கற்களை தாக்க முயலும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. இதற்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியில் ஓலா நிறுவனங்கள் இயக்கப்படுவதற்காக அறிவிப்பை ஒட்டியிருந்த சுவரொட்டி மற்றும் பேனர்களை இங்கு உள்ளே ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் கிழித்தெறிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.